சீரொன்று தோப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வே. தேசிகருடைய தனியனுக்கு பிறகு ஆச்சாரிய வந்தனமாக ஒரு புதிய ஸ்லோகம் மதுராந்தகம் வேதராஜவாச்சாரிய சுவாமி விஷயமாக. கீரத்துலீய பூர்வசூக்தி சாரவேதனோத்சுகோ வீரராகவாரியமேமி தீரபாவபோதகம் யோர்தசஜல்லோகீரீரதேதர்ஷி புங்கவஸ்தமாரபேஜன் பால் போல் இனிக்க பெருகுகிற பூர்வ சூக்திகளுடைய சாரத்தை அறிந்து கொள்ள அடியேனுக்கு ஆர்வமாக இருக்கிறது. அதற்காக முதலில் மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியை அடைகிறேன். அவர் அறிந்த உள் கருத்துகளை போதிப்பவர், ரசிகர்களுக்குள்ளே சிரேஷ்டர், ஆழமான சாஸ்திர சமுத்திரத்தினுடைய கரையை கண்டவர்களும் சிறந்தவர். அவரை துதித்துக் கொண்டு இன்றைய பாஷணத்தை ஆரம்பிக்கிறேன். ர என்ற எழுத்து வியவஸ்திதமான எட்டு இடங்களில் வந்ததால் அஷ்டப்ராகம் எனப்படும் சொல்லணி அமையப்பெற்றது. இந்த ஸ்லோகம் கீர சார வீர தீர யோர தீர பார ஆர என்று அந்த சுவாமியின் திருவுள்ளத்தை இந்த அஷ்டப்ராகம் உகப்பிக்கும். பிறகு ஹைகிரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாத்தரங்கானுசராக்கதாத்ஷா பும்சாமிருதம் கரந்தி சரஸ்வதீம் சம்ஸ்ரிதகாமதேனும். ஹயக்ரீவா, உம்முடைய தயை அலைகளை அனுசரித்து வருகிற கட்டாட்சங்கள் அடியனுக்கு நல்ல சரஸ்வதியை தரட்டும். கேட்பவர்களின் காதுகளிலே அமிர்த தாரையை பொழிகிற சரஸ்வதியையும் அவர்களுக்கு காமதேவு போல் அபீஷ்டத்தை தருகிற சரஸ்வதியையும் எனக்கு உன் கட்டாட்சங்கள் தரட்டும். இன்றைய தலைப்பு மும்மணிக்கோவையின் இரண்டாம் பாசுரத்தில் ஆரம்பம். ஒரு தடவை பாசுரத்தை சேவித்துக் கொள்வோம். திருமால் அடியவர்க்கு மெய்யனார் செய்ய திருமாமல் என்றும் சேரும் திருமார்பில் இம்மணி கோவையுடன் ஏற்கின்றார் எந்த இம் மும்மணி கோவை மொழி. வெண்பா வகையில் அமைந்த பாசுரம் திருமால் என்று ஆரம்பிக்கிறது. முதல் வரியிலே பகவானுக்கு இரண்டு திருநாமங்கள் இருக்கின்றன. திருமால் என்பது ஒன்று, அடியவர்க்கு மெய்யனார் என்பது மற்றொன்று. முதலிலே
திருமால் என்ற திருநாமத்தாலே நமக்கு கிடைக்கிற ஏழு பகவத் குணங்களை கீர்த்திக்க போகிறோம் இன்றைக்கு. பிறகு காலாவகாசத்துக்கு ஏற்றபடி அடியவர்க்கு மெய்யனார் என்கிற திருநாமத்தை இந்த வாரமோ அடுத்த வாரமோ அனுபவிக்கப் போகிறோம். பகவானுடைய ஒவ்வொரு திருநாமமும் அவனுடைய குணகானத்துக்காக ஏற்பட்டது என்பது நமது சம்பிரதாயத்தினுடைய முக்கிய கருத்து. இதை நம்முடைய சம்பிரதாயத்தின் பிரதிஷ்டாபகரான வியாச மகர்ஷி ஞானி நாமானி கௌடானி விக்காதானி மகாத்மன என்று விளக்குவார். மகாத்மாவான பகவானுடைய திருநாமங்களுக்கு இந்த ஸ்லோகத்திலே இரண்டு அடைமொழிகள் தந்திருக்கிறார். கௌணானி என்று ஒன்று, விக்யாதானி என்று ஒன்று. அந்த திருநாமங்கள் கௌணானி என்றால் பகவத் குணத்துக்கானவை, விக்யாதானி என்றால் அவை பிரசித்தமானவை. அவனை நிர்குணனாக சொல்லுகிறார்களே வேறு சம்பிரதாயத்தவர். அவர்களுக்கு எதிர்கோடியிலே போக வேண்டும் என்ற உந்துதலாலோ என்னமோ பாதராயணர் முதலிய மகர்ஷிகள் தொடங்கி ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எதற்கெடுத்தாலும் பகவத் குணங்களிலேயே நம்மை ஈடுபட பண்ணுகிறார்கள். தத்குணாநுக்ருணாதி முதலிய இடங்களிலே நாம் இதை கேட்கிறோம். எல்லா காலக்ஷேப கிரந்தங்களிலும் பகவத் குணானுபவம் தான். விஷ்ணு சஹசிரநாமத்திலேயும் பகவத் குணானுபவம் தான் என்பதாலே பகவத் குண தர்ப்பணம் என்ற பெயரிலே அதற்கு பாஷ்யம் அமைந்தது நம் சம்பிரதாயத்திலே. இப்போது திருமால் என்பதற்கு நாம் ஏழு அர்த்தங்களை சொல்லப் போகிறோமே, ஏன் ஒரு அர்த்தம் போதாதோ என்று கேட்டால், ஒவ்வொரு திருநாமத்திலும் வெளிப்படுகிற அநேகம் திருகுணங்களை கீர்த்திப்பது நல்லதாகையாலே நிறைய அர்த்தங்களை பூர்வர்கள் நமக்கு காட்டியிருக்கிற வழியிலே நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். முதல் அர்த்தத்திலே திருமால் என்றால் திரு மதிப்புக்குரிய, மால் மகான். இரண்டாவது அர்த்தத்திலே திருமால் என்றால் திரு மதிப்புக்குரிய, மால் ஆசிரித்தரிடம் மால் கொண்டவர், பித்து கொண்டவர். மூன்றாவது அர்த்தத்திலே திரு லக்ஷ்மியிடம் மால் மையல் கொண்டவன். நாலாவது அர்த்தத்திலே திரு லக்ஷ்மியினுடைய மால் மையலுக்கு நிலமானவன். ஐந்தாவது அர்த்தத்திலே திரு என்கிற லக்ஷ்மியாலே மால் பெருமை பெற்றவன். ஆறாவது அர்த்தத்திலே திரு என்கிற லக்ஷ்மியை காட்டிலும் மால் பெரியோனானவன். கடைசியாக ஏழாவது அர்த்தத்திலே திரு என்கிற லக்ஷ்மியுடன் கூடிய மால் விஷ்ணு என்று ஏழு அர்த்தங்கள் சொல்லப் போகிறோம். திரு என்பதற்கு லக்ஷ்மி என்றும் மதிப்புக்குரிய என்றும் இரண்டு அர்த்தங்கள் பிரசித்தமாயிருப்பதாலும், மால் என்பதற்கு
நிறைய அர்த்தங்கள் அகராதிகளிலே இருந்தாலும் பெருமை, மயக்கம், ஆசை, விஷ்ணு என்ற நாலு அர்த்தங்கள் மட்டும் ஆழ்வார் சூக்திகளிலே அடிக்கடி கையாளப்படுவதாலும் திரு மால் என்ற பதங்களை சேர்க்கும் பொழுது இடையிலே தொக்கியிருக்கிற வேற்றுமை உருவு என்னவாயிருக்கும் என்பதிலே நமக்கு பல விகல்பங்கள் கிடைப்பதாலும் நமக்கு இப்படி ஏழு அர்த்தங்கள் கிடைக்கின்றன திருநாள் என்பதிலே. தற்காலத்திலே பெருமாள் என்ற பதம் அதிகமாக நம்முடைய வழக்காற்றிலே இருக்கிறது. அதைத்தானோம் ஆழ்வார் பாசுரங்களிலே அதே அர்த்தத்திலே திருமால் என்ற பதமும் பெருமான் என்ற பதமும் அடிக்கடி கையாளப்படுகிறது ஆழ்வார்களாலே. இதோ சில உதாரணங்கள் திருமால் என்னும் வழக்குக்கு ஆழ்வார்கள் அடிக்கடி திருமால் என்கிற சொல்லை கையாளுகிறார்கள் என்பதற்கு. திருவாய்மொழியில் செடியாராத்தை அடியாரை சேர்ந்தல் தீர்க்கும் திருமாலை. திருவிருத்தத்திலே திருமால் உருவோக்கும் மேரு அம்மேருவில் செஞ்சுடரோன் திருமால் திருக்கை திருச்சத்தரவோக்கும் அன்ன கண்டும் திருமாலுருவோடு அவன் சின்னமே பிதற்றா நிற்பது ஓர் திருமால் தலை கொண்ட நங்கட்கு எங்கே வரும் தீவினையே. இந்த பாசுரத்திலே ஒவ்வொரு அடியிலும் ஆரம்பத்தில் திருமால் என்ற பதம் இருக்கிறது, பெரும் ஆள் என்ற அர்த்தத்திலே இருக்கிறது. மகிழ்ந்தது சிந்தை திருமாலே மற்றும் மகிழ்ந்தும் பாதமே போற்றி என்று இரண்டாம் திருவந்தாதிகளே. நீ என்றுலகளந்தாய் நீண்ட திருமாலே என்றும் அதிலேயே ஒரு மாலையால் பரவி ஓவாது எப்போதும் திருமாலை கை தொழுவர் சென்று என்று முதல் திருவந்தாதிகளே. அன்று திரு கண்டு கொண்ட திருமாலே உன்னை மறு கண்டு கொண்டன் மதம் என்று மூன்றாம் திருவந்தாதியிலே. ஒற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டடி பொடியம் பெருமானை எப்பொழுதும் பேசு என்று தனிய நிலை. இவ்வாறாக அடுக்கிக் கொண்டே போகலாம் ஏராளமான பாசுரங்களை. ஆனால் இப்போது இவ்வளவே போதும். திருமால் என்ற பெயர் அதிகப்படி கையாளப்படுகிறது என்பதை காட்டுவதற்கு இப்பொழுது அர்த்தானுபவத்துக்கு போவோம். மால் என்றால் மிகப்பெரிய என்று அர்த்தம். ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் என்று ஆண்டாள் அருள்வதை நான் பிரத்யேகமாக காட்டியாக வேண்டும். இதிலே மால் என்பது பெயர் சொல்லா பெயர் அச்சமா, திருமால் என்பதில் பெயர் சொல்லாகவும் மால்வரை தோல் என்பதில் பெயர் அச்சமாகவும் இருக்கிறது. மால்வரை என்பதற்கு பெரிய மலை என்று,
ஆகையால் திருமால் என்ற விடத்தில் உள்ள மால் என்பதற்கும் பெரியவன் என்று அர்த்தம். மகான் பிரபுருவை புருஷ சத்வஸ்கேஷ பிரவர்த்தக என்கிறது உபனிஷத்து. கடவுளை நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறது? மகான் பிரபு புருஷ என்ற பதங்களின் மூலமாக அறிமுகப்படுத்துகிறது. அவன் மகாபுருஷன். அந்த மகாபுருஷன் அதே அர்த்தத்திலே தமிழிலே திருமால் என்று சொல்லப்படுகிறான். மகத்பூதம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம் பிருத்தத்பூதான்யநேகசஹ என்ற ஸ்லோகத்திலே வியாச மகர்ஷி தம்முடைய சித்தாந்தத்தை, அதாவது நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை சங்கிரகித்து காட்டியிருக்கிறார். அங்கே மகத்பூதம் என்பதற்கு தமிழிலே மால் என்பது நேராகும். மகத்பூதம் என்ற வரி கூட அவருடைய சொந்த சப்த பிரயோகம் கிடையாது. சத்யவாஹேதஸ்ய மகதோ பூதஸ்ய முதலிய இடங்களிலும் இதை காண்கிறோம். மால் என்ற பதத்தினுடைய அர்த்தம் புரிகிறது. திரு என்பது உயர்வு கருதி இட்ட அடைமொழியாகிறது. திருமால் என்பதற்கு மதிப்புக்குரிய மகான் என்று அர்த்தம் சித்திக்கிறது. திரு என்பது சிறப்புக்கு அடைமொழியாக சேர்த்துக் கொள்வது என்கிற வழக்கம் நமக்கு மிகவும் பழக்கமானதுதான். அல்லிக்கேடி என்கிற ஊரை மதிப்போடு பேசும்போது திருவல்லிக்கேடி என்று கூறுகிறோம். அனந்தபுரம் என்கிற ஊரை மதிப்போடு பேசும்போது திருவனந்தபுரம் என்கிறோம். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நமக்கு தெரியும். உதாரணங்கள் மட்டுமில்லாமல் ஸ்ரீ என்ற பதத்தை மதிப்புக்காக முதலிலே சேர்த்துக் கொள்வது என்கிற வழக்கத்தை பற்றி பூர்வாச்சாரிய சூக்தி கூட ஒன்று உண்டு. லாவண்ய சௌந்தர்ய ஜோஹோ ரூபம் எத்தகி மங்களம் கிமதி ஜல்லோகே சதிச்சதே தத் சர்வம் த்வதீனமே வஜதத ஸ்ரீரித்ய பேதேனவா யத்வா ஸ்ரீமதி தீதிருஷே நவசசா தேவி பிரதாமஸ்னுதே என்கிறார் கூறத்தாழ்வார். எது உலகிலே உயர்ந்ததோ, எது உலகிலே மிகச் சிறந்ததோ அதன் பெயரை சொல்லும் போதெல்லாம் அதற்கு முன் ஸ்ரீ அதாவது திரு என்கிற அடைமொழியை சேர்த்து சொல்வது வழக்கமாகிவிட்டது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே ஐஸ்வர்யம் என்று தொடங்கும் ஸ்லோகத்திலே கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். அப்படியானால் திருமால் என்பதற்கு சிறப்புக்குரிய மகான் என்ற அர்த்தம் கிடைக்கிறது. இப்போது இரண்டாவது அர்த்தத்துக்கு போவோமா? மால் என்றால் பெருமை என்று முதலில் அர்த்தம் சொன்னோம். அதுபோல மால் என்றால் ஆசை மருள் மயக்கம் என்ற அர்த்தம் கூட உண்டு. இந்த அர்த்தம் ஆழ்வார்களின் அருளிச் செயல்களிலேயே அதிகமாக விரவி கிடக்கிறது. மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை என்கிறாள் நாச்சியார். அவனும் மால், அவன் பண்ணுவதும் மால். அவன் திருமால் பெருமாள் என்றதால் மால். அவன் ஆண்டாளை பிச்சேற்றுகிற காரணத்தாலே
மாலே செய்யும் மணாளம் என்றாகிறான். ஆண்டாள் மட்டுமில்லை, எத்தனையோ ஆழ்வார்கள் இப்படி மால் என்ற பதத்திலே வேடிக்கையாக பேசுவார்கள். மாலே மாயப்பெருமானே மாமாயனே என்றென்று மாலே ஏறி மாலருளால் மண்ணு குருகு சடகோபன் என்கிறாரே நம்மாழ்வார். இதில் ஒரு வேடிக்கையை பார்க்கிறோம். ஆழ்வாருக்கு அருளிய மால் வேறு, ஆழ்வாருக்கு ஏறிய மால் வேறு. மாலே ஏறி என்றால் பிச்சேறி விட்டது என்ற அர்த்தம். மால் அருளால் என்றால் திருமாலின் அருளால் என்றோ பேரருளால் என்றோ அர்த்தம் சொல்ல வேண்டும். இதோ அடுத்த பாசனம் பெருமாள் திருமொழியிலிருந்து மாலை என்பதிலே வேடிக்கை. மாலையுற்ற கடல் கிடந்தவன் வண்டு கிண்டு தண்டு யாரை மாலையுற்றவரை பெரும் திரு மார்வனை மலர்கண்ணனை மாலையுற்றையுந்தாடி பாடி திரிந்து அரங்கனெம்மாருக்கே மாலையுற்றிடும் தொண்டர் வாழ்வுக்கு மாலையுற்றதன் நெஞ்சனே. மாலை என்ற பதம் அஞ்சு தடவை வந்திருக்கிறது. ஓரிடத்திலே பூமாலை என்ற அர்த்தம், இன்னொரு இடத்திலே மயக்கமுற்று அதாவது பித்தாகி என்று அர்த்தம், இன்னொரு இடத்திலே ஆசையை என்று அர்த்தம். இந்த பாசுரத்துக்கு பொழிப்புரை கிட்டத்தட்ட இப்படி வரும். கலக்கமுற்ற கடலிலே கிடந்தவன் துழாய் மாலை அணிந்த மலை மார்பன் அவன் மேல் மையல் கொள்கிறார்கள் சிலர், அவனுக்கே பித்தேறி திரிகிறார்கள். அத்தகைய தொண்டர் வாழ்வுக்கு என் மனம் ஆசைப்படுகிறது என்கிறார் குலசேகர பெருமாள். இந்த அர்த்தம் சொல்லும் போது மாலை என்பதற்கு நாலு அர்த்தம் சொல்லும் போது மால் என்பதற்கு கலக்கம் பித்து ஆசை என்று மூன்று அர்த்தம் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆழ்வார்களுக்கு சொல் வேடிக்கை மட்டும் முக்கியமாக இருக்காது, சொல் வேடிக்கையோடு கூட சொன்ன கருத்து கேட்பவர்களுடைய மனசிலே ஆழமாக படியும் என்ற காரணத்தாலே ஆழ்வார்கள் வேடிக்கையாக பேசுகிறார்கள். இப்போது நாம் கொஞ்சமாக ஆராய்ந்தால் போதும். மால் என்பதற்கு அளவில் பெரிய என்ற அர்த்தம் இருப்பதாலே திருமால் என்பவன் மகாபுருஷன் என்று அர்த்தம் சொன்னோமே, அதே போல மால் என்பதற்கு பிச்சேரல் என்று அர்த்தமாகும் போது திருமால் என்பதற்கு என்ன அர்த்தமாகும்? ஆசிரித வியாமோகம் கொண்டவன் என்ற அர்த்தம் கிடைக்கும். ஆசிரியர் விஷயத்திலே அவனுக்கு மால் இருக்கிறதா என்ன? ஆமாம் என்று விளக்குகிறது திருமாலை பாசுரம். திருமாலை அறியாதான் பெருமாளை அறியாதான் என்று ஒரு பழமொழி மாதிரி ஒன்று இருக்கிறது. அந்த அளவுக்கு திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தம் முக்கியமானது. இந்த பழமொழியை சொல்லும் பொழுதும் திருமாலை என்கிற பதத்திலே ரத்தார்த்த வேடிக்கை எனக்கு புரிகிறது. 24 திவ்ய பிரபந்தங்களிலே ஒன்றான திருமாலை என்பதை அறியாதவன்
அவ்வளவு சுலபமாக பெருமாளை மகாவிஷ்ணுவை அறிந்துவிட முடியாது என்று அர்த்தம். அந்த அப்படி பிரசித்தமான திருமாலையில் இருக்கிற பாசுரம் ஒன்று என்ன சொல்லுகிறது? இத்தனை அடியரானார்க்கு இறங்குண்ணம் அரங்கனாய பித்தனை பெற்று வந்தோ பிறவியுள் பிணங்குமாட்டே. நம் அரங்கன் இருக்கிறானே, அவன் அடிஞ்சவர்களுக்கு இறங்கும் விஷயத்திலே பித்தன், அவனை பெற்றும் கூட நாம் பிறவியுடைய பிணங்கிக் கொண்டிருப்பது வியப்பாக இருக்கிறது என்கிறார். அடியார்த்திரத்தில் பித்தன் அவன் என்பதால் அவனுக்கு திருமால் என்ற பெயர் பொருந்தும். மால் கொண்டவர்களுள் மதிப்புக்குரியவன் அவன். அவன் பித்தன் என்பதை எவ்வாறு விளக்குகிறார் தொண்டர் எடுப்படி ஆய்வார்? பொய்த்தவள் வினையுள் நின்றீ மூன்றெழுத்துடைய பேரால் கத்திர வந்துமன்றே பராங்கதி கண்டு கொண்டார். ஒரு பயங்கதை. கத்திரபந்து என்று ஒருத்தன் பெரிய பாவியாக வாழ்ந்தவன் தான். மொய்த்த வல் விதையுள் நின்றவன். மொய்த்த அவ்வளவு அதிகமானதும் வல் கொடியதானதுமான விதை பாவம். கொலை கொள்ளை முதலியவற்றை சர்வசகஜமாக பண்ணி வந்தான். என்கிற ஸ்லோகத்தை காண்கிறோம் குரு பரம்பராசாரத்திலே. அப்படிப்பட்ட சத்ரபந்து ஒரு நாள் எதேச்சையாக நாரத முனிவரை காட்டில் சந்திக்க நேர்ந்ததான். அவன் வாழ்க்கையிலே திருப்பும் முனை. தன் தொழில் பயக்கப்படியே அவரிடமும் எதை திருடலாம் என்று அவனுக்கு புத்தி போட்டான். ஆனால் சாது சமாகமம் என்பது அவனுடைய ஜீவனத்தையே திசை திருப்ப ஆரம்பித்ததான். நாரதர் கேட்டாராம், என்னிடம் திருடுவது ரொம்ப சுலபம், ஏனென்றால் நானும் அதற்கு உடன்பட்டு விடுகிறேன், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கொள். ஆனால் திருடிய பொருள்களை எந்த குடும்பத்தாரோடு பகிர்ந்து கொள்கிறாயோ அவர்கள் திருடுவதால் வந்த பாவத்திலும் பங்கேற்க சம்மதிக்கிறார்களா என்று சந்தேகம் வருகிறது, கேட்டறிந்தவா என்று சொல்லி அனுப்பிவிட்டாராம். இது அவனை சிந்திக்க வைத்ததாம். குடும்பத்தாரிடம் போய் கேட்டானா, அவர்கள் என்று சொன்னார்களே, நாங்கள் உன்னுடைய திருட்டு தொழிலிலேயும் பங்கு பெறவில்லை, திருடி வா என்று உன்னை நிர்பந்திக்கவும் இல்லை, அதனால் விளையும் பாவத்திலே நாங்கள் ஏன் பங்கேற்க வேண்டும் என்று குறுக்கு கேள்வி கேட்டார்களாம். இது அவனை மேலும் தீவிரமாக சிந்திக்க வைத்ததாம். அவன் திருந்த தொடங்கிவிட்டான். அதே நாரதரிடம் அவர் அவனுக்கு கோவிந்தா என்ற மூன்றெழுத்து மந்திரத்தை உபதேசித்தாராம். மூன்றெழுத்தா நாலெழுத்தா என்று விவாதிக்க வேண்டாம். பண்டைய லிபிகளிலே பிராமியிலே கிரந்தத்திலே ஏன் புதுசாக இருக்கிற தேவநாகரியிலே கூட கூட்டெழுத்துகள் இருப்பதாலே கோவிந்தா என்பது மூன்றெழுத்துடைய பெயராகிறது. மூன்றெழுத்துடைய பெயரால் கத்திரபந்துமன்றே பராங்கதி கண்டு கொண்டார். இந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தினாலே கத்திரபந்து கூட வல்லவா பரகதியை பெற்றான் என்று கேட்கிறார் ஆழ்வார்.
இதிலிருந்து என்ன தெரிகிறது? அதையும் ஆழ்வாரே விளக்குகிறார். இத்தனை அடியரானார்க்கு இதங்கும் நம் அரங்கநாய பித்தனை, பெருமாள் பித்தன் என்று தெரிகிறது. என்ன பித்து அவருக்கு? அடியவருக்கு இரக்கம் காட்டுவதிலே அளவு மீறி போவதாலே அவர் பித்தன் என்கிறார். இதை ஆசிரிதரிடம் வியாமோகம் என்று விளக்குகிறார்கள். அவருக்கு மால் வந்து விடுகிறது அடியவர்களிடம். இதுவும் ஒரு காரணம் அவனுக்கு திருமால் என்று பெயர் வருவதற்கு. இதுவரை திருமால் என்பதற்கு மகா புருஷன் என்றும் ஆஸ்ரித வியாமோகம் கொண்டவன் என்றும் இரண்டு அர்த்தங்களை பார்த்தோம். மூன்றாவது அர்த்தம் முதலாக திரு என்பதற்கு திருமகளாகிய லக்ஷ்மி என்று அர்த்தம் கொள்ளப் போகிறோம். அவளிடம் காதல் கிறக்கம் கொண்டவன் என்ற அர்த்தம் திருமால் என்ற பதத்துக்கு. நமக்கு ஒரு சந்தேகம், இந்த மூன்றா அர்த்தம் சொல்வது நல்லதா, இது நல்ல குணமா என்ன என்று. இன்னொரு சந்தேகம், பகவானுக்கு காதல் கிறக்கம் இருக்குமா என்ன? இல்லாத ஒன்றை, பண்டை நூல்கள் கூறாத ஒன்றை இலக்கிய நயத்துக்காக நாம கற்பிக்கலாமோ? அப்படி கற்பித்தால் வேறு விதமாக நாம் பகவானுக்கு இழுக்கு சொன்னதாக ஆகிவிடாதோ என்று. இப்போது இரட்டை சந்தேகம். ஒன்று, திருவிடம் மையல் கொண்டவன் என்பது உண்மையா அல்லது நயப்பேச்சா? இரண்டாவது, அப்படியானால் அது நல்ல குணமா, அதை நாம் கீர்த்திக்க வேண்டுமா? இரண்டுக்கும் ஆமாம் என்று விடை. சத்ரபந்து முதலிய பொல்லாத அடியவர்களிடமே கூட இறக்கப்படுகிற பித்தனான பகவான் அதிபக்தையான லக்ஷ்மியிடம் மட்டும் பித்து பிடிக்காமல் இருப்பானோ? அவனுடைய ஆஸ்ரித வியாமோகத்திலே திருவிடம் மையல் என்பதும் ஒரு பகுதியாகிவிடுமே. அவனுக்கு திருவிடம் மால் இருப்பதாலே அவன் திருமால் என்று விளக்குபவர்கள் ஏராளம். இப்போது நாம் நாலே நாலு ஸ்ரீசூக்திகளை சேவித்து இந்த கருத்தை விளக்கப் போகிறோம். ஒன்று, நம்மாழ்வாருடையது. அல்லி மலர் மகள் போக பயக்குகள் ஆகியும் நிற்கும் அம்மா. இந்த வரிக்கு என்ன அர்த்தம் என்பதில் விவாதமில்லை. தாமரையிலே உள்ள பெரிய பிராட்டியினுடைய போகங்களிலே மயங்கி கிடப்பவன் என்பருமான் என்றுதான் அர்த்தம். இங்கே திருவாராயிரப்படியிலே எப்படி சுத்தி நிரதிசௌகுமாரிய சௌந்தர்யாதி கல்யாண குண பரிபூர்ணையாக இருந்த பெரிய பிராட்டியாரோடுள்ள அனவரத சம்ஸ்லேஷஜனி பிரீத்தியாலே அப்ரகிருதிங்கதனாய் என்று. இதை தமிழில் சொன்னால் அர்த்தம் எப்படி வரும்? பெரிய பிராட்டி இருக்கிறாளே திருமகள், அவளுக்கு நிரதிசயமான மென்மை அழகு முதலிய கல்யாண குணங்கள் இருக்கின்றன. அவளோடு பகவானுக்கு அனவரதம் இடையறாமல் சம்ஸ்லேஷம் ஆலிங்கனம் இருக்கிறது. இதனாலே உண்டாத பிரீத்தியாலே அதாவது மகிழ்ச்சியாலே பகவான் நிலை தடுமாறும் அளவுக்கு ஆகிறார் அப்ரகிருதிங்கத என்ற பதம். இதுதான் அவர் பெறும் மால் கிரக்கம். இவ்வாறாக தமிழ் வேதமும் கூறி காலக்ஷேப கிரந்தமும் விளக்கிவிட்டதென்றால், அதாவது குருகை பிரானும் கூறி குருகை பிரான் பிள்ளானும் அர்த்தம் எழுதிவிட்டால், குலபதியும் கூறி ஞானபுத்திரரும் விளக்கிவிட்டால், நமக்கு இதற்கு மேல் அத்தாட்சி என்ன வேண்டியிருக்கிறது? பெருமாள் திருவிடம் நாள் கொண்டதால் அவர் திருமால் என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும்.
அடுத்தது திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்தில் கார்வண்ணம் திருவேதி கண்ணும் வாழும் கைத்தமும் அடியும் கமலவண்ணம் பார்வண்ண படமங்கை பத்தர் பித்தர் மணிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன். இதிலே பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு என்று பெருமாளுக்கு ஒரு திருநாமம். மொத்தத்தில் அர்த்தம் என்னாகும்? மேகம் போன்ற திருமேனி, தாமரை போன்ற கண்ணும் வாழும், அதே போலவே கைத்தலமும் அடியும் தாமரை போல, இவ்வளவு வடிவழகுடையவர் ஸ்ரீதேவிக்கும் பூதேவிக்கும் அதீதர், தார்மகளுக்கு பத்தர், மலர்மகளுக்கு பித்தர். இங்கே வியாக்கியானத்தை படிப்பிரவாளத்திலே செய்விப்போம். பெரியவாச்சார் பிள்ளையினுடையது, மடப்பத்தை உடையவளான பூமி பிராட்டிக்கு இட்ட வழக்காயிருக்குபவனாய் உள்ளிருந்த செந்தாமரை மலரில் எழுத்துளிஞ்சிருக்கிற பெரிய பிராட்டியார் விஷயத்தில் அதிவ்யாமுக்தனான சர்வேஸ்வரன் பனிமலர் மேல் பாவைக்கு பித்தர் என்பதற்கு பதம் பதமாக அர்த்தம் சொல்லியிருக்கிற விதத்தை பாருங்கள். பதி குளிர்ந்த மலர் மேல் செந்தாமரை மலரில் எழுத்தருளியிருக்கிற பாவைக்கு பெரிய விஷயத்தில் பித்தர் அதிவ்யா முக்தர். இவ்வாறாக நம்மாழ்வார் பிள்ளான் கலியன் பெரியவாச்சார் பிள்ளை என்று நாலு பேர் ஏகாபிப்பிராயமாக ஒரே கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். பகவான் திருவிடம் மையல் கொண்டவர் என்று. ஆகையார் திருமால் என்பதற்கு இந்த மூன்றாவது அர்த்தத்தை மறுப்பதற்கில்லை. நாலு பேர் போறாதென்றால் இதோ ஐந்தாவதாக பராசரப்பட்டார். போகோ போத் கேளி என்று ஸ்ரீகுலரத்ன கோஷத்திலே பாலிங்கன சும்பனாதி உபக்ரம கேளி அபரியாப்த பகவ விஸ்வ விக்ரஹ விபவா என்று இதற்கு அர்த்தம் கிடைக்கிறது. அல்லி மகள் போக மயக்குகள் இவை சதானுபூதயாபி அபூர்வவத் விஸ்மயமாததானயா என்று ஆளவந்தாரும் இதே கருத்தை அருளியிருக்கிறார். நிறைய வசனங்களை கொட்டி குவிப்பானேன், லக்ஷ்மி வியாமோகம் பகவனுக்கு உண்டு என்று ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய நிஷ்கர்ஷம். அப்படியானால் நமது இரண்டாவது கேள்வி சூடு பிடிக்கிறதே, பித்தராயிருப்பது மால் கொண்டிருப்பது என்பது பகவானுக்கு நல்ல குணமாகுமா என்ன என்று. இதை புரிந்து கொள்வதற்காக இங்கே ஸ்ரீமத் ரகசிய திரயசார சூக்தி இதோ. அவிஞ்ஞாதா இத்தியாதிகளின் போலே இங்கு விஸ்மாரிய என்றதற்கும் அல்லி மலர்மகள் போகமயக்குகள் இத்தியாதிகளுக்கும் சதா சர்வஜனான ஈஸ்வரனுடைய விக்கிரகாபிசந்தி நிவிருத்தியிலே தாத்பரியம். சஹஸ்ரநாமத்திலே அவிஞ்ஞாதா என்று பகவானுக்கு ஒரு திருநாமம் இருக்கிறது. பொண்டர்களின் தோஷங்களை அறியாதவர் என்று அர்த்தம் சொல்கிறோம். அவனோ சர்வஜன், அவன் அறியாதது எதுவுமே இருக்க முடியாது. அவிஞ்ஞாதா என்பதற்கும் சர்வஜன் என்பதற்கும் முரண் தெரிகிறதே என்று கேட்டால் என்ன சொல்கிறோம்?
சர்வஞ்சனாக இருந்தாலும் பக்த தோஷ விஷயத்திலே அவிஞ்ஞானா போல ஆச்சரிக்கிறான். அந்த தோஷங்களை கண்டுகொள்ளுவதில்லை, அதற்கான தண்டனையை தருவதில்லை, அறியாதவன் போல் இருக்கிறான் என்று தாத்பரியம் சொல்கிறோம். அதே போல அகிலஹேய பிரத்யதீகனான அவன் எதிலுமே வியாமோகம் கொள்ளக்கூடாது. அப்படி இருக்க ஆஸ்ரித வியாமோகம், லக்ஷ்மியிடும் போக பயக்கு என்றெல்லாம் கொண்டவன் என்பதற்கு முரணில்லாமல் விரோதம் வராமல் எப்படி அர்த்தம் உட்கருத்து சொல்லுவது? அவிஞ்ஞதாவுக்கு சொன்னது போலதான், மயங்கினவன் போல ஆச்சரிக்கிறான். அவள் சிவார்த்தில் வந்தவர்களை எல்லாம் வரவேற்றுக் கொள்கிறான், அவர்களை தண்டிப்பதில்லை என்பது மட்டும் தாத்பரியம். என்ற இடத்திலே விஸ்மார்யா என்றால் மறக்கப்பட்டு என்ற அர்த்தம். சில உபாயங்களாலே அவனை மறக்கப்பட்டுகிறாள் அவள் என்பதற்கும் இதே மாதிரி மறதிக்காரன் போலே ஆதரிக்கப்படுகிறாள் என்று மட்டுமே தாத்பரியம். இந்த பரம தாத்பரியத்தை புரிந்து கொண்டால் அவிஞ்ஞாதா என்கிற திருநாமம் போல திருமால் லக்ஷ்மி வியாமுகன் என்கிற திருநாமமும் அவத்யாவகம் ஆகாது, எந்த குறையும் கிடையாது. மாறாக அவனுக்கு மேலும் ஒரு திருகுணத்தை கூறியதாகும் என்று விளக்குகிறார் சுவாமி தேசிகன். இதுவரை திருமால் என்ற பதத்துக்கு மகாபுருஷன் என்று ஒரு அர்த்தமும், ஆஸ்ரித்து வியாமோகம் கொண்டவன் என்று ஒரு அர்த்தமும், லக்ஷ்மியிடம் மையல் கொண்டவன் என்று ஒரு அர்த்தமுமாக மூன்று அர்த்தங்களை ஏராளமான பூர்வ சூக்திகளின் துணையுடன் விளக்க கேட்டோம். இப்போது நாலாவது அர்த்தத்துக்கு போகிறோம். திருமால் என்றால் என்ன? திரு என்றால் லக்ஷ்மி, மால் என்றால் மையல், திருமால் என்றால் லக்ஷ்மியினுடைய மையல். இன்பதத்தாலே பகவானை சொல்லும் போது லக்ஷ்மியினுடைய மையலுக்கு காதல் கிறக்கத்துக்கு நிலமானவன் பகவான் என்ற அர்த்தம் கிடைக்கிறது. எவனிடம் திருவானவள் மால் கொண்டாளோ அவன் திருமால் என்று அன்மொழி தொகையாக அர்த்தம். இப்போது இந்த கருத்துக்கான வசனங்களை காட்ட வேண்டும். மலர்மகள் விரும்பு நமரும்பெரலடிகள் என்று ஆழ்வார் இங்கு அடிகள் என்று திருமாலை குறிப்பிடுகிறார். அருந்தத்து என்று அவருடைய துஷ்பிராபத்வத்தை கூறுகிறார். பெறுவதற்கு அரியவரான பகவான், நம் அரும்பெரலடிகள் என்று நமக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பந்தத்தை சூட்டிக்கிறார். மலர் மகள் விரும்பும் என்று அவன் திருவின் மாலுக்கு உரியவனானதை கூறுகிறார். மும்மணி கோவையிலே திருமால் என்ற பதத்துக்குள்ள வியாக்கியான சூக்திகளிலே ஒன்றை வாசித்து கேட்டோம். சர்வ குணங்களுக்கும் நிதியான விராட்டியும் பிச்சேரும் படியான சௌந்தர்யாதிசயத்தை உடையவன் என்றபடி என்று வியாக்கியானம். திருவும் இவனிடம் மால் கொள்வாளா? அவள் சமஸ்த கல்யாண குணாமிருதோததி ஆயிற்றே, அவள் நிரதிசய உஜ்வல்ய சௌந்தர்ய சௌகுமாரியா தியனந்த கல்யாண குண விசிஷ்ட திவ்ய ரூபையாயிற்றே, அவளும் ஆளுறும்படியான அழகா இவருக்கு என்று வினவலாம்படி
பகவானின் ஏற்றத்தை உணர்த்துகிறது திருமால் என்ற திருநாமம். திரு இவனிடம் மால் கொண்டதாலே இவனுக்கு உயர்வு என்று பராதீன உத்கர்ஷம் சொல்லலாமோ என்று ஆட்சேபிக்க வேண்டாம். இப்படி அவனுடைய அவனுக்கு பெருமை என்றதாலே அவனுக்கு ஒன்றும் குறைந்து விடாது. இதுவரை திருமால் என்பதற்கு நாலு அர்த்தங்களை சொன்னோம். இப்போது இன்னும் இரண்டு அர்த்தங்கள் சேர்த்து சொல்ல போகிறோம். திரு என்றால் லக்ஷ்மி, மால் என்றால் பெரியவன் என்று அர்த்தம் கொண்டால் லக்ஷ்மியால் பெரியவன் என்ற அர்த்தத்தை ஏற்றால் அதற்கு பிரமாண வசனங்களை காட்ட வேண்டும். திரு எவனிடம் மால் கொண்டாலோ அவன் பரம் பொருள் என்று பொருள்படும்படி பூர்வ சூக்திகள் காட்டும். திருவாலே பெருமை பெற்றவன். வால்மீகி ராமாயணத்தை பாருங்கள். அப்ரமேயம் ஹி தத்தேஜோ யஸ்ய சாஜதகாத்மஜா என்று சத்ருக்கள் கூட கூறுவார்கள். ஜனககுமாரிக்கு சுவாமியானவன் அளப்பரிய தேஜஸ் பெற்றவனாகத்தான் இருந்தாக வேண்டும் என்று ராமனுடைய உத்கர்ஷத்தை மீதி பேர் புரிந்து கொள்ளும்படி விளக்குவதற்கு சீதை மூலமாக விளக்கம். இன்னொரு ஸ்லோகத்தை கேளுங்கள் ராமாயணத்திலே. யஸ்ய சீதா பவேத் பார்யா யம் த்ருஷ்டா பரிஷ்வஜேத் அதிஜீவேத் சர்வேஷு லோகேஷ்வபி புரந்தராதி. இதனுடைய அர்த்தம், எவனுக்கு சீதை மனைவியோ, எவனை சீதை மகிழ்ச்சியோடு அடைக்கிறாளோ அவன் தேவேந்திரனை காட்டிலும் அதிகமான விபவத்துடன் ஆஹா ஓஹோ என்று வாழ்க்கை நடத்துவான். அதிஜீவேன். ஆகையாலே பெருமையெல்லாம் திருவாலே கிடைத்த பெருமை. ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே ஒரு ஸ்லோகம், அபங்கா பூயாம் சோ யது பரிபரத்மஸ்வபூத் அபியத்ர த்வித்ராஹ சதசதமகாதி சததராதி. இதனுடைய அர்த்தம், எல்லாருக்குமே லக்ஷ்மியால்தான் பெருமை ஏற்படும். அவளுடைய கடைக்கண் பார்வைகள் எவன் மேல் அதிகமாக விழுந்தனவோ அவன் பரம்பொருளாகி விடுகிறான். எவர் மீது ரெண்டு மூணு பார்வைகள் மாற்றம் விழுகின்றனவோ அவர் அந்த அளவுக்கு ஏற்றபடி இந்திராதி பதவிகளை பெறுகிறார்கள். பட்டர் இதிலே அத்யுக்தி அலங்காரத்தை ஆண்டிருப்பதாக சிலர் நினைக்கக்கூடும். ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்துகிறார், மால் மகானாக பரபிரம்மமாக ஆனது எந்த காரணத்தாலே என்றால் லக்ஷ்மி கடாட்சத்தாலே என்று. லக்ஷ்மி தேத்ரோத்வலஸ்ரீ சத்தபரிஜயாதி என்று சுவாமி தேசிகன் வர்ணித்தபடி எப்போதுமே அபரிமிதமாக லக்ஷ்மி கடாட்சம் பகவானுக்கு ஏற்பட்ட காரணத்தாலே. பட்டர் என்று சொல்கிறார், அந்த காரணத்தாலே அவன் பரம்பொருளாகிறான் என்று ஒரே போடாக போடுகிறார். சமபூத் என்றதாலே ஒரு கால விசேஷத்திலே பரம்பொருளானார் என்று துணித்தாலும் சதா லக்ஷ்மி கடாட்சம் இருப்பதால் எப்போதுமே பரம்பொருள்தான் என்று சொல்லிவிடலாம். அதற்கப்புறம் என்ன, வெதிரேக திருஷ்டாந்தத்தை யாரும் காண்பிக்க முடியாது. பரபிரம்மத்துவத்துக்கு லக்ஷ்மி கடாட்ச பூஜத்துவம் ஹேது என்கிற இவருடைய தர்க்கத்துக்கு வெபிதாரம் முதலிய ஹேத்வாபாசமும் சொல்ல முடியாது.
கவிதயத்துக்கு அதாவது அவர் சொல்வதை ஒப்புக்கொள்வதிலே சம்பிரதாய கருத்துக்கு எந்த விரோதமும் வரப்போவதில்லை. ஆகையால் திருமால் என்பதற்கு திருவால் பெருமை பெற்றவன் என்ற அர்த்தம் இருந்துவிட்டு போகட்டுமே. அடுத்து ஆறாவது அர்த்தம், திருவுக்கும் மால் பெரியவன் ஆனவன், திருவுக்கும் என்பே தருபவன். இதற்கான பிரமாண வசனங்கள் இப்போது ஸ்ரீஷ்ய பரமசத்வ சமாஸ்ரய கஹ என்று ஆளவந்தார் ஸ்தோத்திரம். திருவுக்கும் திருவாகிய செல்வா என்று அருளிச்சேல் நின்றிருதனக்கு நீ திருவாகி என்று இதே மும்படி கோவையிலே பின்னாலே அருளவிருக்கிற வரி என்கிற பிரமாண வசனம். இவற்றையெல்லாம் பார்த்தால் இவன் திருவுக்கும் பெரியோனாகையாலே திருமால் என்றது சரியாயிற்று. லக்ஷ்மிக்கும் ஸ்ரீத்வத்தை கொடுக்கக்கூடிய நிருபாதிக மங்களகரமான ஸ்வரூபத்தை உடையவர் என்று கருத்து. இதை தேசிக சூக்தி மூலம் விளக்க வேண்டும் என்றால் இப்படி சம்ஸ்கிருதத்திலே அருளுகிறார், ஸ்ரீதேவ கன்யேஷாம் அதிசயம் விதத்தே தஸ்யா அபி பர்தாதாப பரம் பாரியா பூஷணம் பூஷணாதபி அதிசயஹேது அயம் இது பாவா என்று தேசிகர் ஸ்தோத்திர வாக்கியத்திலே. திருவிடும் பெரியவனாக பகவானாவது எப்படி என்பதை இவ்வாறு விளக்குகிறார். மற்றவர்களுக்கெல்லாம் மேன்மையை பண்ணுவாள் திருமகளே அல்லவா, அந்த திருமகளுக்கும் கணவன் என்ற ஸ்தானத்தில் நிற்பதால் ஒரு பெண்ணுக்கு கணவன் மட்டுமே அடிகலனுக்கெல்லாம் அடிகலனாவான் என்ற மூதுரைப்படி பார்த்தாலும் திருவுக்கு பெருமை சேர்ப்பவன் பகவான் என்பதால் அவன் திருவிற்பெரியோன் என்ற அர்த்தப்படி திருமால். திருவினும் பெரியவன் மால் என்ற இதே கருத்தை சுவாமி தேசிகனுக்கும் முற்பட்ட நாராயண முனி என்பவர் இவ்வாறு விளக்குகிறார். இதனுடைய தமிழ் அர்த்தம், தன்னை தவிர்ந்த மற்றெல்லாராலும் தத்தம் ஸ்வரூபத்துக்கும் இருப்புக்கும் செயல்பாட்டுக்கும் எவள் புகழடையப்படுகிறாளோ அவள் திருமகள். அந்த திருமகளே கூட எவனை சார்ந்து நிற்கிறாளோ அவன் திருமால். இந்த காரணத்தினாலே திருவினும் பெரியவனாகிறான். போத பாசரத்திலும் தந்தடி சேர்ந்த தமருடையுடன் சேர்ந்து நிற்கும் என்று இக்கருத்து விளக்கப்பட்டது. இவ்வாறாக இதுவரை திருமால் என்பதற்கு கூறிய ஆறு அர்த்தங்களை ஒரு தடவை திரும்ப நினைத்து பார்ப்போம். மகாபுருஷன் ஆஸ்ரிதரிடம் மால் கொண்டவர், லக்ஷ்மியிடம் மையல் கொண்டவர், லக்ஷ்மியின் மையலுக்கு இலக்கானவர், லக்ஷ்மியாலே பெருமை பெற்றவர், லக்ஷ்மியை விடவும் பெரியனாகி லக்ஷ்மிக்கும் பெருமை சேர்ப்பவன் என்று ஆறு அர்த்தங்கள் பதத்தின் மேலேயே கிடைக்கின்றன திருமால் என்ற பதத்துக்கு. இப்போது கடைசியான அர்த்தமாக ஏழாவதாக திருவும் மாலும் சேர்ந்து திருமால் என்பதை அர்த்தமாக பார்க்க போகிறோம். ஸ்ரீமந்தாராயண என்று துவஜமந்திரத்திலே கூறிய அர்த்தம் இது. திருதாரணத்தாள் காலம் பெற சிந்தித்த
தூய்மினோ என்கிறது திருவாய்மொழி. இதில் திருதாரணம் என்பதிலே என்ன தொகை கொள்ளுகிறோம்? திருவோடு கூடிய நாராயணன், ஸ்ரீமத் நாராயணன் என்று அர்த்தம் சொல்கிறோம். அதே போல திருமால் என்பதற்கு லக்ஷ்மி சமேதரான விஷ்ணு என்று அர்த்தம் கூறுவது உச்சிதம். திருமால் என்பதற்கு இந்த அர்த்தம் பொருந்தும் என்று பகவத் விஷயத்திலே காண்கிறோம். எங்கே எனில், முதல் பத்திலே ஒரு பாசுரம், எம்பிழை கோப்பது போல பதிவாடைகின்ற எம்பிழையே விதைந்தருளி அருளாத திருமாலார்க்கு. இதன் அர்த்தம், எம்பிழை என்பதை என்பு இழை என்று பிரித்தால், எலும்பிலே இழை கோத்தார் போலே மெலிந்து விரக வேதனைப்பட்டு பதிவாடை காற்றிலே படுகின்ற என்று முதல் வரிக்கு அர்த்தம். இதே எண்பிழை என்ற பதத்தை என் பிழை என்று பிரித்தால், இரண்டாம் வரியில் என்னுடைய குற்றத்தை என்றாகும். என்னுடைய குற்றத்தை மறக்காமல் அதனால் அருள் புரியாமல் இருக்கிற திருமால் என்று தலைவி திருமாலை நிந்திப்பதாக அமையும். இந்த எண்பிழையின் ஸ்லேனயம் நமக்கு இப்போது ஏன் ரசிக்க வேண்டியதாச்சு? ஸ்லேனையிலும் பிரிமொழி சிலேடை என்பதை ஆழ்வார் அபூர்வமாக கையாளுகிறார். எண்பிழை என்ற பதத்திலே இதை கையாண்டிருக்கிறார். பாசுரத்திலே முக்கிய அர்த்தம் இருக்கிறது என்பதை கவனிப்பதற்காக இது. சிலேடை என்பது நம்மை ஈர்க்குகிற உத்தி. இங்கென்ன முக்கிய கருத்து? திருமால் என்பதற்கும் மால் என்பதற்கும் உள்ள வித்தியாசம்தான் இங்கே காட்டுகிற முக்கிய கருத்து. திருமால் என்ற திருநாமத்துக்கு இங்கு அர்த்தமும், நாம் ஏழாவது அர்த்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமே திருவுடன் கூடிய மால் என்று, அந்த அர்த்தம்தான் சொல்ல வேண்டுமா? இளங்கிலேயே அவருக்கு சொல்லுமிடத்தில் அவர் வார்த்தையை மறுத்தருளிலும் பிராட்டி முன்பே வைத்து சொல்ல வேண்டும் என்று திருவாராயிரப்படி. இதற்கும் விளக்கமாக 24,000 படியை சேமிப்போமா? திருமாலார்க்கு என்கிறதற்கு பாவம் அருளி செய்கிறார் அவருக்கு இத்தியாதியால் நகச்சித்நாபராஜதி என்று சொல்லும் அவள் முன்பே மறுக்க மாட்டான் என்று கருத்து. வெறும் மாலிடம் சொன்னால் காரியம் நடக்காது, திருமாலிடம் சொல்லு என்கிறாளாம். அதாவது திருவும் கூட இருக்கும் போது மாலிடம் விண்ணப்பம் பண்ணு என்று கருத்தான். என்பதற்கு வியாமோகம் என்ற அர்த்தம் இதே இடத்திலே சப்தார்த்தத்திலே இருந்தாலும் அதை கொள்ளாமல் திருவுடன் கூடிய மால் திருமால் என்பதே போதும் என்பதை காட்டுகிறது இந்த சூக்தி. செடியாராக்கை அடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமாலை. நமக்கு பிரகிருதி சம்பந்தத்தை ஒழிக்கிற நிலையிலே, அதாவது தான் பிராப்தியராத நிலையிலே அவர் திருமால் லக்ஷ்மி விசிஷ்டர். ஸ்ரீவைகுண்டத்திலே திருவுடன் கூடிய சென்றதாயிற்று. இதுவரை திருமால் என்பதற்கு ஏழு வகையாக அர்த்த நிஷ்பத்தியை புரிந்து கொண்டோம். அடுத்த வாரம் அடியவர்க்கு மெய்யனார் என்ற தலைப்பிலே பூர்வ சூத்திகளை சுவைக்கப் போகிறோம். சீரார் தோப்புல் திருவேங்கடமுடையார் திருவடிகளே சரணம்